இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. எலெக்ஷன்ல ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டு அடுத்த கட்டமா 5 மாநில தேர்தலை நோக்கி நகர்ந்துருக்கீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலையும் வந்து ஒரு இடையில பிரஸ் மீட் கொடுத்துருக்கீங்க. முக்கியமா மணிப்பூர் மாநிலத்துக்காக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் தமிழக மக்களையும் சந்திச்சு மணிப்பூர் மாநிலத்தில் நிகழக்கூடிய முக்கியமான விடயங்கள் பத்தி பேசியிருக்கீங்க. மணிப்பூர்ல அப்படி என்னதான் நடக்குது? இல்ல, மணிப்பூர்ல வந்து ஒரு விதமான பழைய பிரச்சனைகளை கடந்த 4-5 வருடங்களாக ஒரு கம்யூனல் ஃப்ளேவர் கொடுத்து அரசாங்கமே அதை வந்து என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து ரொம்ப அங்கே வந்து சரி இந்த மைனாரிட்டிஸ் எப்படியாவது விரட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க முன்னெடுத்து வச்ச சில விஷயங்கள்னால இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாய ஒரு சங்கடம், அது ஒரு பெரிய வயலன்ஸ் அங்கே நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து இப்போ அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அனார்க்கின்னு சொல்லுவோம். யாருமே கட்டுப்பாடு இல்லாத, எந்த சக்தியின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு சிச்சுவேஷன் மணிப்பூரில் உருவாயிருக்கு. அதனால் மக்கள் வந்து யாரையும் நம்ப தயாராக இல்லை, அதனால் அவங்களே அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது எல்லா பக்கமும் கொலாட்ரல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மணிப்பூரில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு 2013 இருந்தே இந்த மொய்தீன மக்கள் வந்து தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, யார் எங்களை வந்து ஒரு பழங்குடியினர் பட்டியலில் சேருங்கன்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாக்குறுதி கொடுத்தது பாஜக. அதனாலதான் கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி அந்த ஆட்சி கட்டிலேயே உட்கார வச்சாங்க. அதுல ஒரு ஆசிலேஷன் இருந்ததுனாலதான் கூட்டணி கட்சி அமைச்சு அந்த இடத்துல சீட்ல போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலையே நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு மற்ற கட்சிகள்லாம் எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்துறாங்க. இது உண்மையிலேயே ஒரு இனத்துக்கான படுகொலையா? மணிப்பூரை வைத்து இந்தியாவில் பாஜக செய்ய நினைப்பது என்ன? இல்ல, மணிப்பூரில் முதல்ல வந்து பாஜக வந்து அது வந்து ஒரு அரசியல் ஆதாயம் பெறும் ஒரு அரசியல் கட்சி, அவ்வளோதான். அவங்க பண்ற அரசியல் தான் வித்தியாசம். இப்ப நீங்க சாதாரண கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் போய் நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறோம், அவங்க வந்தா அது சரியா இருக்காது, நாங்கள் வந்தா நல்லது செய்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான அரசியல். இன்னொரு விதமான அரசியல் என்னன்னா பயத்தின் மீது உருவாகும் அரசியல். ஒரு மெஜாரிட்டி க்ரௌடை ஒரு சின்ன மைனாரிட்டியை பார்த்து பயப்பட வைப்பாங்க. இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இவங்களை அடக்கணும்னா நாங்கள் தான் அரசாங்கத்தில் தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை மெஜாரிட்டி கமிட்டிக்கு உருவாக்குனாங்கன்னா அவங்க ஓட்டை வந்து இந்த அரசியல் கட்சிக்கு போடுவாங்க. இந்த செகண்ட் ஃபார்முலாவை தான் ஃபாசிசம்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்றைக்கி இல்லை, பல ஆண்டு காலமாக இது நடத்திட்டு வர ஒரு சிஸ்டம் தான். பாஜகவுடைய அரசியல் ஒரு ஃபாசிச அரசியல். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்க அவங்க வந்து அவங்க அவங்களுடைய எல்லா விதமான ஒரு ஏகாதிபத்தியமும் நடக்க வேண்டும் என்று அவங்களுடைய ஆசை. சரி, இவங்க யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் பெரும்பான்மையான ஐடியா என்னன்னா இந்த சமத்துவத்தை நம்பாதவர்கள். இவங்க யாருன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சமத்துவ இந்தியாவை உருவாக்கணும், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம். இதை அன்றைக்கே ஒத்துக்காதவங்க தான் இன்றைக்கி இங்கே இந்த ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய உண்மையான எண்ணம் என்னென்னா அந்த படிநிலையான அந்த சமுதாயத்தை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த சமத்துவமான சமுதாயத்தை நீங்கள் 47 கொண்டு வந்ததை மாற்றி அந்த படிநிலைகளான சமுதாயத்தை கொண்டு வரணுன்றது அவங்களுடைய ஒரிஜினல் எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 3 தேவாலயங்களை இடையில இடிச்சதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தேவாலயங்களை மணிப்பூர்ல இடிச்சு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரும் ரிப்போர்ட்டா ஃபைல் ஆயிருக்கு. 1974 இருந்து
இருந்த அந்த தேவாலயங்களை இப்ப இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, ரிசர்வ்டு ஏரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட பகுதிகளில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையுமே அரசு குத்தகைக்கு எடுத்து அதை அவங்க கிட்ட இருந்து குத்தக பணம் கொடுக்கல அப்படிங்கிற பேர்ல அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்துக்காரங்களையும் அவன் எழுதி கொடுத்துட்டான், நீயும் உன் இடத்தை எழுதி கொடுன்னு சொல்லிட்டு அரசு நிலத்தை பறிக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்குங்கிறாங்க. இந்த நிலத்தை பறிச்சு அரசு என்ன பண்ண போறாங்க? இது அரசு ஒன்றும் பண்ண போறதில்ல. அரசு வந்து இங்கே எப்படின்னா, இப்போ அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அந்த மெஜாரிட்டி மைத்தி சமுதாயத்தை கையில் வச்சுக்கணும். அந்த மெஜாரிட்டி மைத்தி சமுதாயத்தை எப்படி கையில் வைக்கிறது? யாரையாவது பார்த்து அவங்க பயப்படணும். அதுக்கு இந்த குக்கியை காட்டுறாங்க, இவங்க பாருங்க, இவங்கெல்லாம் பழங்குடியினர். அங்கே நீங்கள் மணிப்பூரை பார்த்தீங்கன்னா 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து சமவெளியில் இருக்கும், பிளெயின்ஸில் இருக்கும், மீதி எல்லாமே ஹில் மலை சார்ந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போ ட்ரைபல்ஸ் எல்லாம் மலை சார்ந்த டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க, சமவெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மைத்தி கம்யூனிட்டி தான். ஸோ இப்போ இந்த மைத்தி கம்யூனிட்டியை வந்து இவங்க எப்படி உசுப்பேற்றுறாங்கன்னா, இது பாருங்கள், இந்த மணிப்பூருடைய பூர்வக்குடி நீங்கள் தான், இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் எங்கேயோ இருந்தோ வந்தவங்க, அவங்க நம்ம மதமும் கிடையாது, அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸு, நம்ம வந்து இந்த மணிப்பூரில் கொஞ்சம் இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம், மீதி இருக்க லேண்டெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அவங்கள வந்து ஒரு வெறுப்பேற்றது தான். ஸோ அந்த ஒரு இதில் வந்து உங்களுக்கு வேலைகள் இல்லை, உங்களுக்கு லேண்ட் இல்லை, ஏன் காரணம் குக்கி சமுதாயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மதவாதத்தை பரப்பி அந்த குக்கி சமுதாயத்தை பார்த்து மைத்தி சமுதாயம் ஒரு விதமான பொறாமையும் ஒரு விதமான அச்சமும் படுற வந்து ஒரு ஒரு சிஸ்டம் தான் இவங்க அரசு பிஜேபி பண்ணிட்டு வராங்க. அதையுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி வயலன்ஸா வெடிச்சிருக்கு. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு நல்லா தெரியும், பாஜகவோட மீட்டிங் நடக்குது, அது சிஎம் தலைமையில நடக்குது. 3 அமைச்சர்கள் அந்த மீட்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது பிடிக்காததுனால புறக்கணிச்சுட்டு அந்த மீட்டிங்கை விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு செய்தித்தாள வெளியாகுது. அதே நாள்லதான் இவங்களுக்கெல்லாம் வந்து பழங்குடியினர் சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க, காவல்துறை அதை தெரிஞ்சே அனுமதிக்குது. இந்த மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மீட்டிங் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் தகவல் சொல்றாங்க, நமக்கு கிடைச்ச தகவல் படி. அப்போ காவல்துறை முன்னாடியே இந்த பிரச்சனைய அணுகிருக்கோம்ல, எத்தனையோ ஃபீல்டுல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா கண்டிப்பா தகவல் கிடைச்சிருக்கும். திட்டமிட்டு அந்த ஊர்வலத்தை நடத்துறதுக்கு பாஜக அரசு அனுமதிச்சிருக்கா? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் அவங்க அரசியல் முன்னாடி போகும். இது அவங்க இப்ப மட்டும் இல்ல, குஜராத்லயும் அதான் பண்ணாங்க, டெல்லி ரைட்ஸ்லயும் அதான் பண்ணாங்க. எதையாவது வந்து பில்டப் பண்ணி ஒரு வயலன்ஸ் ஆரம்பித்த உடனே அதை அப்படியே கை கட்டி பார்ப்பாங்க, கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு அப்படியே ஓடட்டும். அதுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் ஆகுமோ அது ஒரு பர்மனன்ட் எனிமிட்டியாக தானே முடியும். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் வர குக்கி சமுதாய குழந்தைகளாக இருக்கட்டும், மைத்தி சமுதாய குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த காயம் வந்து அவங்களுக்கு ஆறாது இல்லை, அதை வச்சு தான் அந்த அரசியல் முன்னாடி போகும். ஸோ அதனால் இதெல்லாம் அவங்க வெறுமனே தான் பண்ணாங்கன்றது தான் என்னுடைய ஒரு இது கூட. ஏன்னா ப்ரொஆக்டிவாக இது இப்படி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு இந்த தீர்ப்பு வரப்போகுது இன்னைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க வந்து எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த ஊர்வலங்களை எல்லாம் அனுமதித்து அந்த ஊர்வலங்களை நடுவில் இடமறிக்கிறதுக்கு அவங்களே சில ஹெல்ப் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 3ஆம் தேதி அவர்கள் நடத்திய அந்த இனப்படுகொலை நடத்தியது எல்லாமே வந்து ஒரு பிளானோட தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 34 அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியினர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த அளவுல தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னமும் வந்து என்னைய பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு வைக்கக்கூடிய ரெக்வஸ்டை கவர்மெண்ட் அதை சரின்னு சொல்லி உங்களுக்கான அந்த பழங்குடியினர் சர்டிபிகேட் கொடுத்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசு இந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துறாங்கல்ல, அதை வச்சு என்ன செய்யணும்னு அங்க நினைக்கிறாங்க? குறிப்பா ரிசர்வ்டு ஏரியால இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே கசகசா அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அதை வச்சு
பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சோ இதுக்குள்ளூர இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்லை நான் அப்படி பார்க்கல, அந்த மாதிரி ஃபார் ஃபெஸ்ட்டாக நான் எதுவும் பார்க்கல. அவங்க என்ன பிளான் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஐடென்டிட்டி ரெக்ளைமேஷன் தான் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, உன்னுடைய அடையாளத்துக்கு ஆபத்து அப்படின்னு பேசுறது தான். யார் ஒரு ஒரு ஃபாசிச தாட் ப்ராசஸ் இருக்கோ அவங்க அந்த லைனை தான் எடுப்பாங்க. பாருங்கள், உங்கள் அடையாளத்துக்கு ஆபத்து, அதனால் அந்த அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், இப்படி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இவர் பிரேன் சிங் வந்து லெட்டஸ் கோ டு த ஹில்ஸ், பஹாட் செலோ, மலைகளுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் எல்லாம் கொடுத்து, எஸ்பெஷலி ட்ரைபல் ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வாங்க முடியாது, ஏன்னா அது வந்து ஷெட்யூல்டு ஏரியா. ஸோ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் விரட்டிட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த லேண்டெல்லாம் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆசையும் காட்டி மக்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு வெறியையும் தூண்டி, நீங்க பண்ணீங்கன்னா சர்க்கார் அரசாங்கம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நிற்கும், எதுக்கும் பயப்படாதீங்க, இறங்குங்கன்ற மாதிரி சொல்லி தான் இது நடந்திருக்கு. ஸோ அரசாங்கத்துடைய இப்போ மீனா இவங்க எதுக்கு பண்ணிட்டாங்கன்னா, இந்த இந்த விரோதத்தை இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வளர்க்கணும். அதான் அவங்களுடைய ஐஎல்பின்னு சொல்லக்கூடிய இந்த இன்னர் லைன் பெர்மிட், அப்படி மியான்மர்ல இருந்து வந்த அந்த மக்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க போட்டுட்டே இருக்கணும், குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வெளியே தீர்வோம் அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய மியான்மர்ல இருந்து வந்த மக்கள் எல்லாமே இந்த பழங்குடியினர் மக்களாகட்டும், மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், அவங்க கூட திருமண உறவு ஏற்படுத்திக்கிட்டு இங்கேயே வந்து தங்கிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கிறதுனாலதான் இவங்களுக்கு டிரைபல் அந்தஸ்தும் அந்த சர்டிபிகேட்டும் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் வந்து கவர்மெண்ட் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இதுதான். இந்த வந்தேரிகள்னு சொல்ற ஒரு ஐடியாவை தான் வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து வேற வேற புத்தகம் மேல சுமத்துவாங்க. இது பர்மால இருந்து வந்தவங்க அப்படின்ற கணக்குல பாத்தீங்கன்னா அங்க பல தமிழர்கள் இருக்காங்க, பர்மால இருந்து வந்து அங்க வாழ்றவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியை வந்து நீங்க வந்தேரிகள்னு சொல்றது, அவங்கள ஒரு ஒருத்தரையா அந்த மாதிரி அடையாளம் காட்டுறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஜெனுவினா நமக்கு வந்து ஃபாரின் இன்ஃபில்ட்ரேஷன் வேண்டாம், அது வேற விஷயம், அதுக்கான லாஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க ட்ரைப் ட்ரைபுக்குள்ளேயே, நான் ட்ரைபல் ட்ரைபுக்குள்ளேயே இவங்க வந்து பூர்வக்குடி இல்லை, நம்ம தான் இங்க முன்னாடியிலிருந்து இருக்கோம், நம்ம மொழி தான் பெரிய மொழி, இவங்க எல்லாம் வந்து காட்டுவாசிகள், இவங்களுக்கெல்லாம் இது இல்லை. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் போஸ்ட்லாம் அங்க ஒரு புது விஷயம் என்னன்னா, அந்த இருக்க குக்கி ட்ரைபல்ஸ் எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டட். மூணு பேர் கொண்ட ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்த ஆம்புலன்ஸ்ல தீயை வச்சு எரிச்சு அந்த மூணு பேரையும் கொலை செய்யறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் மணிப்பூர்ல வந்து தொடர்ந்து தேவாலயங்கள் மூலியமாகவும் அங்க இருக்கக்கூடிய மிஷினரிஸ் மூலமாகவும் அதிகமான மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதோட பேஸா இருக்கக்கூடிய தேவாலயங்களை இடிக்கிறதுங்கிறது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கக்கூடிய போர் இல்லையா? ஆமாங்க, அது இந்தியா எனும் சிந்தனைக்கு எதிரான ஒரு சிந்தனை அது. அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா எனும் சிந்தனை எப்படின்னா எல்லா மதங்களையும் எல்லா அடையாளங்களையும் கொண்டாடும் ஒரு சிந்தனை. அது வந்து எந்த அடையாளத்தையும் எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையையும் தூர வைக்கிற சிந்தனை கிடையாது, எல்லா நம்பிக்கைகளையும் கொண்டாடும் ஒரு சிந்தனை தான் இந்தியா எனும் சிந்தனை. கடந்த பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி கடந்த 60-70 வருஷமா அரசாங்கங்கள் அந்த வேலையை தான் பார்த்துருக்கு, சமுதாயத்தில் இருக்கிற அந்த பிளவுகளை வந்து சரி செய்து அந்த இந்தியா எனும் சிந்தனையை தான் வளர்த்துருக்கு. அதுதான் வந்து 60-70 வருஷமா நம்ம இப்படி இருக்கோம். இவங்களுடைய பாலிசியே என்னன்னா, அந்த சிந்தனைக்கு மாறான சிந்தனை. அவங்க வந்து இந்த எல்லா அடையாளத்தையும் ஒத்துக்கிற ஆட்கள் கிடையாது. ஒரு அடையாளம் தான் இருக்கணும், இருக்கலாம் உங்க அடையாளம், நீங்க கீழே இருக்கணும், நாங்க மேல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. அது சாதியிலையும் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க, மதத்திலையும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான இந்தியாவை இன்னைக்கு மறுபடியும் ரிவர்ஸ் பண்றாங்க. ஸோ அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அது அதுல வந்து அவங்க டிஎன்ஏல இருக்காது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து இந்திய எதிரிகள்னு நம்ம சொல்ல போனா, இவர்கள் தான் இந்திய எதிரிகள், இவர்கள் தான் இந்தியா எனும் சிந்தனைக்கு எதிரானவர்கள், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்தியா எனும் சிந்தனையை
நம்புவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வரணும். இப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மோதிக்காக பல பேர் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க, மோதியை தனிப்பட்ட மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க வைக்கிற நெருப்பு உங்க வீட்டுக்கும் தான் வரப்போகுது, அதுதான் நான் சொல்றது. ஸோ அதனால வந்து நீங்க புத்திசாலியா இருந்தா நீங்க மோதியை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த சித்தாந்தத்துக்கிட்ட அதிகாரத்தை இந்தியால கொடுக்காதீங்க அப்படின்றதான் நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்வேன். மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள், குறிப்பா வந்து மிசோரம், மேகாலயா இந்த மாதிரியான எல்லையோர மாநிலங்களை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன பாஜக? ஒண்ணு, மணிப்பூர்ல நீதிமன்றங்கள் அப்படிங்கிற ஒண்ணு இயங்குதா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ சென்னை மாதிரியான, தமிழ்நாடு மாதிரியான ஏரியாக்கள்ல எல்லாம் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து அதை பேப்பர்ல பார்த்துட்டு சூமோட்டோ கேஸா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம நீதிமன்றத்துல இப்படி நீதிபதிகள் செய்வாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலவரங்கள் நடக்குது, அமித்ஷா வீட்டு முன்னாடி போயிட்டு எங்க இனத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் படுகொலை பண்றாங்க, ஆனா நீங்க 15 நாள் டைம் கேட்டிருக்கீங்க, இந்த 15 நாளைக்குள்ளே எங்க இனத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவாங்களே, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணல, போய் கெஞ்சுறாங்க. என்ன நடக்குது நாட்டுல? இல்ல, அதுதான் அவர்கிட்ட கெஞ்சறதெல்லாம் எதுவும் நடக்காத ஒரு விஷயங்கள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு வந்து இதுக்கு தீர்வு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. தீர்வு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு தீர்வா நீங்க தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா, ஒரு கண்ணாடியை போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் அது எப்படி சேர்க்கறதுன்னு கேட்குற மாதிரி, அதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், ரொம்ப வருஷங்கள் ஆகும். அதுக்குள்ள எத்தனை ஜென்ரேஷன், எத்தனை சாகு விழப்போதோ எத்தனை இது. அதுதான் சொல்றேன், இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சக்தி கையில கொடுத்தோம்னா அது சின்ன பின்னமாக மாற்றும். ரெண்டாவது, எங்கேயோ ஒரு மணிப்பூர்னு நினச்சிடாதீங்க, அது எங்கெங்கேருந்தோ பரவி அது நமக்கும் வரும். அங்கே ரெண்டு பேர் அநியாயமாக இறந்தா அந்த அந்த ஒரு பாவம் சும்மா இருக்காதுல்ல, அந்த அதில் ஒரு தீவிரவாதம் உருவாகும், அதில் தீவிரவாதிகள் உருவாகுவாங்க, அது அவங்க நம்ம குழந்தைங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இப்படியே தான் இந்த வந்து இந்த வயலன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாட்டில் இன்னைக்கு நடக்கிறது வந்து ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். நிறைய பேர் புரியாமலே உட்காந்துருக்காங்க, எதுக்கு இதை பண்ணுறோம், எதுக்கு நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோன்றது புரியாமலே இருக்காங்க. ஸோ இந்த சித்தாந்தத்தை நீங்கள் எது வேணால் நீங்கள் ஏற்றுக்கோங்க, நீங்கள் வேறு எந்த அரசியல் சித்தாந்தத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் ஃபாசிசத்தை மட்டும் நீங்கள் வளர விடாதீங்க, அது உங்கள் வீட்டுக்கே அது நெருப்பு வச்சிடும்ன்ற நான் சொல்கிற விஷயம். சொல்ற விஷயம் உண்மை. மணிப்பூர்ல நீதிமன்றங்கள் இருக்கா, அது இயங்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. இல்ல, நீதிமன்றங்கள் இப்ப நீங்க ஒரு ரயட் லைக் சிச்சுவேஷன், அப்போ நீதிமன்றங்களுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸே அங்க இயங்கலன்ற, நானு போலீஸ் இயங்கினா தானே அடுத்தது நீங்க நீதி கொடுக்கறதுக்கும் கொடுக்காததுக்கும். நீதிமன்றங்கள் லா அண்ட் ஆர்டர் எப்பவுமே பார்க்காது, லா அண்ட் ஆர்டர் பார்க்கறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நீதிமன்றங்கள் வந்து சரியா தவறான்னு வேணால் நீதி வேணால் சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜுக்கே நம்ம இன்னும் போகல. இன்ஃபேக்ட் ஆர்மியே அங்கே ஒர்க் ஆகல, ஆர்மியே நம்ப மாட்டாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லாத போது போலீஸ் தான் முதல் பிடிச்சா தானே உங்களை திருடனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அப்படி இருக்கு நிலைமை மணிப்பூரில். தொடர்ந்து 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டினுடைய இறுதியில இல்லை ஜனவரி மாசத்துல வரும் அப்படிங்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலையும் 5 மாநில தேர்தலோடு சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயங்கள்லாம் பாஜக யோசிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நெருக்கடிகள், மக்களை நோக்கி தொடுக்கக்கூடிய போர், இன்னொரு பக்கம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை வச்சு நடக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பக்கூடிய பூதாகரமான விடயங்கள், இது எல்லாமே வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருக்கு சாதகமாக முடியும் நினைக்கிறீங்க? இது இந்த மாதிரி வந்து சென்சேஷனல் விஷயங்கள் எல்லாமே வந்து பாஜக தான் சாதகமாக முடியும். அவங்க பண்றதே அதுக்காக தான். இப்போ இந்த பார்லிமெண்ட்டை வச்சுட்டு இந்த செங்கோல்னு ஒரு வாரமா ஓட்டினது, அப்புறம் வந்து இந்த ட்ரெயின்ல நடக்கிற சதி என்ற இது ஒரு நாட்டுக்கு சதி அப்படின்லாம் திருப்புறது, இது எல்லாமே அவங்க அரசியல். இது இதை வச்சுதான் அவங்க அவங்க பரப்புரை, அவங்க அரசியல் எல்லாமே இதை வச்சுதான். அதாவது யாராவது இறந்தால், ஒரு பெரிய இறப்பு இருந்தால் அதுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் இருக்கும், ஏன்னா அதை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற ஒரு செக்யுலர் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த ட்ராப்ல விழக்கூடாது. அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளா இருக்கணும்.
அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அங்கதான் பாஜகவால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அதுல எக்ஸ்பர்டைஸே கிடையாது, மக்களை பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது. ஸோ அவங்க எடுத்து வைக்கிற இந்த ஹிஜாபு காலாலு, அப்புறம் தமிழ் பெருசா சன்ஸ்கிருத் பெருசா செங்கோல் தேவையா இல்லையா, இந்த இந்த விஷயங்கள்ல நம்மளும் அங்கேயே அந்த கேம் ஆடிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு தான் சாதகம். தமிழ்நாடு மாதிரியான ஏரியாக்கள்ல கலாச்சாரம் பத்தியும் வாழ்வியல் நீங்க சொன்னதுனால கேக்குறேன் இன்னைக்கு, அதை பத்தியும் நம்முடைய கல்வி முறை பற்றியும் ஆளுநர் விமர்சிக்கக்கூடிய விமர்சனங்கள், நம்ம ஊர்ல வடிவேலுடைய காமெடி மாதிரி ஆர் என் ரவிய பார்க்கக்கூடிய நிலைமை மற்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல வருவது எப்போதுங்கிற கேள்வி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க சோசியல் மீடியால. உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டை பற்றி? இல்ல, தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாடை பத்தி தமிழ்நாடு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு தெளிவா இருக்கிற ஒரு மாநிலம், ஏன்னா இங்க வந்து பெரியார் இருந்திருக்காங்க, இந்த சிந்தனைகள் இருந்திருக்கு, ஒரு சுயமா யோசிக்கிற ஒரு திறனை வளர்த்துருக்காங்க, அந்த அரசியலும் அப்படிதான் வந்திருக்கு. தமிழ்நா இப்போ ஆர் என் ரவியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவரெல்லாம் ஒரு ஏஜென்ட்டுக்கு, அவர் வந்து இதை ப்ரொவோக் பண்ணணும், அதாவது தமிழர்களுடைய சிந்தனையை முக்கியமான வாழ்வியல் விஷயங்களுக்கு போக விடாமல் ஒரு யூஸ்லெஸ் விஷயங்களே அவர், இது தமிழ்நாடா தமிழகமா, இது ஒரு பிரச்சனையா, நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. நான்லாம் படிக்கும் போது தமிழகம் தான் சொல்லுவோம், தமிழ்நாடு தமிழகத்துக்கு வித்தியாசம் இல்லை, அது ஒரு அழகா இருக்கும் அது சொல்றதுக்கு. இன்னைக்கு அது தமிழகம்னு சொல்றதே தமிழ்நாடு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு அது ஒரு தேவையில்லாத சண்டை, இது ஆக்சுவலா அது ஒரு தேவையில்லாத சண்டை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை இப்படிதான் ஒரு ஒரு தேசியத்தை ஒரு 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 உணர்ச்சியை வந்து நம்ம இப்படிதான் வெளி அவர் நம்மளை எப்படி இழுக்கிறாங்க பாருங்க இந்த சண்டையில. நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது, ஆனா நம்ம என்ன இங்க கேட்டிருக்கணும், என்ன இங்க பிரச்சனை விஷயங்களை வைக்கணும்னா, இந்த மாதிரி இவங்க பண்ற அட்ராசிட்டிஸும் இவங்களுடைய பாலிசினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ எஜுகேஷன் பாலிசி, நம்ம குழந்தைகளை அதை வந்து கம்ப்ளீட்டா ஜீரோவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு இனிமே வந்து வெளியே வந்து எங்கேயுமே படிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் தான் நம்ம கேள்வி கேட்கணும், இந்த கேள்வியெல்லாம் நம்ம ஆர் என் ரவிக்கு வைக்கணும் ப்ரொவாக்டிவா. ஆனா அவர் அஜெண்டா செட் பண்ண வச்சிங்கன்னா அவர் இப்படிதான் செட் பண்ணுவாப்புல, அவருடைய வேலையே அதுதான். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெருசா பொருட்டா பார்க்க கூடாது, மாறாக மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் தொடர்ந்து நாம் இந்த ஒன்றிய அரசையும் ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளாக இங்கே இருப்பவர்களையும் நாம் கெரவ பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அங்கதான் நம்ம எங்கேயோ தவற விடுறோம் எனக்கு தோணும். கர்நாடக அரசியல்ல மட்டும் இல்ல, இந்திய அரசியல்லயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு கர்நாடக தேர்தல் வித்திட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தா நீங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. அதை தாண்டி சென்னை பக்கமும் காங்கிரசினுடைய பார்ட்டியில சத்தியமூர்த்தி பவன்ல நீங்க கூடிய விரைவில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலையும் சமூக நீதியையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்துறதுக்கு அதிகாரம் எப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு படிச்சு பட்டம் வாங்கின அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற பொறுப்பை துறந்தீங்களோ, அதே மாதிரி மக்களுக்காக பணியாற்ற காங்கிரஸ்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க மக்களுக்காக பயன்படுத்த தயாரா இருக்கீங்களா? மக்களுக்காக பயன்படுத்தாமல் வேற எதற்காக பயன்படுத்துவது? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது மக்களோடு நிற்பதுதான் அரசியல்னு நான் நினைக்கிறேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறது, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், மக்களோட பிரச்சனைகளோட உங்களால நிக்க முடியுதா? நீங்க அதுக்காக பெருசா போராட்டம் பண்ணி வெற்றி பெறலாம் வேண்டாம், கூட நிக்க முடியுதா, அவ்வளவுதான் அரசியல் என்பது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா கண்டிப்பா அந்த வேலையை தான் நம்ம செய்ய போறோம். அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமலே நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் நமக்கு தடைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் என்பது அது ஒரு கட்சி என்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். அது இல்லைனாலும் அது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிவலஸ் ஆக்கிட்டாங்க. இந்த வாட்சை நீ கட்டினியா, அந்த வாட்சை நான் கட்டினா, இந்த சிடியை நீ ரெக்கட் பண்ணியா, அவர் பேச இப்படி போயிட்டு இருக்க அரசியல். இப்படி போகாம திருப்பவும் அது மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்கும் ஒரு மேடையாக ஆக வேண்டும். அதற்கு கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி அந்த அஜெண்டாவை செட் பண்ணும் தமிழகத்தில் என்பது என்னுடைய.
உண்மையிலேயே ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கதவுகள் உங்களுக்காக எப்போதுமே திறந்திருக்கும். தமிழக மக்களும் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. அந்த வகையில மணிப்பூர் மாநிலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இனத்திற்காகவும் இந்தியா இனத்திற்காகவும் எல்லாருமே சகோதரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேகுவரனுடைய பாணியில பயணிக்கக்கூடிய அத்துணை உள்ளங்கள் சார்பாகவும் இந்திய மக்கள் சார்பாக நல்ல கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கு பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கம். நன்றி.